வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்ச நாள், ரொம்ப நாளுக்கு முன்னாடியே சொல்லலாம், ரொம்ப நாளுக்கு முன்னாடினா ஓம் அப்படின்ற அந்த மந்திரத்தோட முக்கியத்துவம் பற்றியும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அது பார்க்கலன்னா அது கண்டிப்பாக பாருங்கள், அது பார்த்தா அதனுடைய கண்டினியூவேஷன் இது உங்களுக்கு புரியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஓம் நம சிவாயா அப்படின்ற மந்திரத்தை பார்க்க போகிறோம். அந்த மந்திரத்தோட பொருள் என்ன, அது நமக்கு என்ன பலன்களை, அந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது அது நமக்குள்ளே என்ன விளைவுகளை ஏற்படுத்தும், எந்த விதமான நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் ஆஸ் யூஷுவல் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி சில சீக்ரெட்ஸ் இந்த காணொலியிலும் இருக்கும், நமக்கு தெரியாத சில விஷயங்கள். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் விடியலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஓம் அப்படின்ற அந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்டு வாங்க, டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய தொடர்ச்சி எது உங்களுக்கு புரியும். ஸோ ஓம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ நமா சிவாயா ஐந்து எழுத்து மந்திரம், இதனுடைய பொருள், இதனுடைய விளைவுகள், பலன்கள், அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய ரகசியங்களையும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்களை நம்ம இங்கே பேசலாம். இது பார்த்தா தான் வந்து நமக்கு அது புரியும். என்ன ரெண்டு விஷயங்கள் அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஒன்று வந்து ஐம்பூதங்கள், நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் இருக்கு இல்லையா? இந்த ஐம்பூதங்களை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போவுமே நான் பேசுகிறது தான் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், சக்கரங்கள். ஸோ சக்கரங்கள் பற்றியும் பார்க்கலாம். பார்த்துட்டு இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நமச்சிவாயா பார்க்கும் பொழுது நமக்கு நல்லாவே புரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐம்பூதங்கள், நான் சொன்ன மாதிரி நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இதுதான் சீக்வன்ஸ். இல்லைன்னா நீங்கள் வந்து ஆகாயம், காற்று, தீ, நீர், நிலம், இதுதான் சீக்வன்ஸ். இதர் டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப், நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இதுதான் வந்து இந்த சீக்வன்ஸ். இப்போ எதுக்கு அந்த சீக்வன்ஸ், இதுதான் இந்த ஆர்டர்னு நான் சொல்கிறேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஐம்பூதங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஐம்பூதங்கள்னால தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஆக்கப்பட்டிருக்கு, நாம் உட்பட. ஸோ என்னுடைய நூல், ஆங்கில நூல், நான் முன்னாடி எழுதின ஒரு நூல், மினியேச்சர்ஸ் அப்படின்ற நூல், நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இந்த நூல் வந்து எதன், அதனுடைய எந்த தத்துவத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, வி ஆர் மினியேச்சர்ஸ் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். அதாவது நாம் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு சிறிய வடிவம். இது வந்து முதல் தத்துவம். அடுத்தது என்னென்னா, இந்த பிரபஞ்சம் எதனால் செய்யப்பட்டிருக்கோ அதே விஷயங்களால் தான் நாமும் செய்யப்பட்டிருக்கோம். ஏன்னா நாம் மினியேச்சர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் இல்லையா, நாம் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு சிறிய வடிவம். அதனால் இந்த பிரபஞ்சம் எதனால் செய்யப்பட்டிருக்கோ அதனால தான் நாமும் செய்யப்பட்டிருக்கோம். இது ரெண்டாவது தத்துவம். மூன்றாவது என்னென்னா, அதனால் இந்த பிரபஞ்சம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ, எப்படி செயல்படுதோ, அதே மாதிரி தான் நாமும் செயல்படுறோம். வி ஆர் மினியேச்சர்ஸ் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ், வி ஆர் மேட் அப் ஆஃப் த சேம் இன்க்ரீடியன்ஸ் அஸ் தட் ஆஃப் த யூனிவர்ஸ் அண்ட் வி ஃபங்க்ஷன் த சேம் வே அஸ் இட் டஸ். ஸோ நாம் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு சிறிய வடிவம். இந்த பிரபஞ்சம் எதனால் செய்யப்பட்டிருக்கோ அதனால தான் நாமும் செய்யப்பட்டிருக்கோம். இந்த பிரபஞ்சம் எதனால் எப்படி செயல்படுதோ அதே மாதிரி தான் நாமும் செயல்படுகிறோம். இதன் அடிப்படையில் தான் நான் அந்த நூல் எழுதினேன், அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிரபஞ்சம் வந்து எதனால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, ஐம்பூதங்கள், நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இதே ஐம்பூதங்கள்னால தான் நாமும் செய்யப்பட்டிருக்கோம். என்ன நிலம் அப்படின்னா, என்ன நம் உடல், நம்ம தொட்டு பார்க்குறோம், ஃப்ளெஷ்ஷு, நம்மளுடைய தசைகள், நம்ம போன்ஸ், எலும்புகள், பல், முடி, இது எல்லாமே நிலம் கேட்டகரியில் வரும் இல்லையா? நீர், நீர்ன்றது வந்து என்ன, ஃப்ளூயிட், நம் உடலில் ஓடுற ரத்தம் முதற்கொண்டு, ஹார்மோன்ஸ் முதற்கொண்டு, நம்மளுடைய இந்த வேஸ்ட் பார்ட் எக்ஸ்க்ரீட் ஆகுது இல்லையா, நம்ம வியர்வையாக இருக்கட்டும், எது வேணால், இது எல்லாமே வந்து நமக்கு நீரின் தன்மை கொண்டது. சளி பிடிச்சிருக்கு, கண்ணிலேருந்து தண்ணி வருது, இது எல்லாமே வந்து நீரின் தன்மை கொண்டது இல்லையா, நீர். அடுத்தது தீ. தீன்றது என்ன, உஷ்ணம். நம்ம பாடியே வந்து, பாடி டெம்பரேச்சர் இஸ் நம்ம வந்து வார்மாக தான் இருப்போம். கோல்டுனா என்ன அர்த்தம், இறந்தவர்களுடைய உடல் தான் வந்து கோல்டாகிடும். இல்லைன்னா நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்னா வந்து நம் பாடியில் இருக்க உஷ்ணம் தீ, நம் வயிற்றில் இருக்கிற அக்னி அப்படின்ற அந்த தீ, அதுதான் வந்து நமக்கு டைஜஷன், நம் சாப்பிட்ற உணவு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அந்த அக்னி தான் உதவி பண்ணுது. அதுலேருந்து வர எனர்ஜி, அதுவும் தீயின் வடிவம் தான். அந்த எனர்ஜி, அந்த ஆற்றல் தான் நம் உடல் முழுக்க போகுது, அதனால தான் நம் செயல்படுறோம் இல்லையா. ஸோ நிலம் பார்த்தோம்,
நீர் பார்த்தோம், தீ பார்த்தோம், காற்று. காற்றுன்றது என்ன? நம்ம சுவாசிக்கிறதே காற்று தான், அந்த பிராணான்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த காற்று நமக்குள்ளே போகுது, அந்த காற்று இல்லாமல் நம்ம இல்லை, உயிர் வாழ முடியாது. நம்ம எங்கெங்கே வந்து சாக்கெட்ஸ் அதாவது கேப்ஸ் இருக்கோ இந்த காற்று அங்கெல்லாம் போய் தங்கும். உதாரணத்துக்கு நம் முட்டியில் இருக்க ஜாயிண்டில் இருக்கிற இடமா இருக்கலாம், கேப்பாக இருக்கலாம். நம்ம வயிறே ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம், அங்கே வந்து நமக்கு வாயு இருக்கு இல்லையா, காற்று இருக்கு இல்லையா, தீயோடு சேர்ந்து இந்த காற்றும் இருக்குது. அது இம்பேலன்ஸ் ஆகும்பொழுது தான் நமக்கு ப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சரியாக நமக்கு டைஜஸ்ட் ஆகலைன்னா நமக்கு வயிறு வந்து ப்ளோட்டிங் கேஸ் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே வந்து இந்த காற்று தான். ஓகே, இது நிறைய இடத்துல இருக்கும், எங்கெங்கெல்லாம் வந்து கேப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் போய் இந்த காற்று போய் உட்காரும், நம்ம லங்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இது காற்று. அடுத்தது வந்து ஸ்பேஸ், ஆகாயம். என்னென்னா வந்து ஸ்பேஸ்னால் வந்து எம்டினஸ் இல்லையா, எதுவும் இல்லாத ஒரு தன்மை, இதுதான் வந்து இந்த ஸ்பேஸ். ஸோ நம்ம எங்கெல்லாம் நமக்கு ஸ்பேஸ் இருக்குது, நிறைய இடத்துல ஸ்பேஸ் இருக்குது. நம்ம மூக்கோட துவாரத்துக்கு கூட ஸ்பேஸ் தான், நம்ம வாயை திறந்தோன்னா ஸ்பேஸ், நம்ம தொண்டைக்குடி ஸ்பேஸ், நம்மளுடைய இங்கே நம்ம தொண்டையிலேருந்து நமக்கு ஓசை வெளில வரதுலையே அதுவும் ஸ்பேஸ் தான். ஸோ நிறைய இடத்துல இந்த ஸ்பேஸ் இருக்குது நம்ம உடல் ஃபுல்லாக. ஸோ நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இதனால தான் இந்த பிரபஞ்சம் செய்யப்பட்டிருக்கு, நாமும் இதனால தான் செய்யப்பட்டிருக்கோம். இப்போ இந்த சீக்வன்ஸ் ஏன் நான் இதுதான் சீக்வன்ஸ்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அந்த எம்டினஸ், அதுதான் வந்து இந்த மற்ற நாலு விஷயத்தையும் ஹோல்டு பண்ணுது, பிடிச்சி வச்சுக்குது. ஸ்பேஸே இல்லை, எம்டினஸ்ஸே இல்லைன்னா காற்று எங்கே இருக்கும், தீ எங்கே இருக்கும், நிலம் எங்கே இருக்கும், நீர் எங்கே இருக்கும். ஸோ ஸ்பேஸ் தான் வந்து த ஒன் விச் ஹோல்ஸ், பிடிச்சு வச்சுக்கிற தன்மை கொண்டது. அந்த ஸ்பேஸில் காற்று இருக்குது, அந்த ஸ்பேஸில் லைட்டாக மூவ்மெண்ட் வரும்பொழுது தான், அசைவு வரும்பொழுது தான் காற்று உருவாகுது. இந்த காற்று உரசும் பொழுது அதுலேருந்து தீ வருது. இந்த தீ தான் வந்து நம்ம சயின்ஸ்லேயும் படிச்சிருக்கோம், மேலே போய் தீ வந்து நீர், இந்த தீ உஷ்ணம் படும்பொழுது தான் நீர் ஆவியாகி மேலே போய் திருப்பியும் நமக்கு வந்து அந்த நீரோட சைக்கிள் நமக்கு தெரியும் இல்லையா, ப்ரெசிபிடேஷன், கண்டென்சேஷன் அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த தீ, அதுக்கப்புறம் அதுலேருந்து வர நீர், அதுக்கப்புறம் அந்த நீர் வந்து கெட்டி ஆகிற தன்மை, கெட்டி ஆகும் பொழுது அது நிலத்தின் தன்மை அதுக்கு வருது. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஐம்பூதங்களும் வந்து உருவான விதம், ஸ்பேஸ்லேயா இருக்கட்டும், ஸ்பேஸில் அந்த பிக் பேங் தியரிலாம் படிச்சிருப்போம் நம்ம, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ தேர்ஸ் எம்டினஸ் இருந்த இடத்துல சடனாக ஒரு மூமெண்ட் வரும்பொழுது அங்கேருந்து காற்று, தீ, நீர், நிலம் அப்படின்ற சீக்வன்ஸ். ஸோ இதனால தான் அந்த சீக்வன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ரிவர்ஸ்லேருந்து சொல்லணும்னா, நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். ஸோ இந்த ஐம்பூதங்கள் நமக்குள்ளே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்தது சக்கரங்கள். சக்கரங்கள் வந்து நான் நிறைய காணொலியில் நம்ம பேசுகிறதே அதுதான் இல்லையா, சக்கரங்கள் பற்றி தான் நம்ம நிறைய இடங்களில் பேசியிருக்கோம். ஸோ இந்த சக்கரங்கள் வந்து பிரதானமான சக்கரங்கள் ஏழு சக்கரங்கள், நமக்கு வெர்டிக்கலாக இப்படி ஏழு சக்கரங்கள், கீழே பேஸ் ஆஃப் த ஸ்பைன் முதுகு தண்டு முடிகிற இடத்துல இருக்கிற மூலாதாரம், அதுக்கு நாலஞ்சு மேலே சுவாதிஷ்டானம், தொப்புள் கொடி ஏரியாவில் மணிப்பூரகம், நெஞ்சு குழியில் அனாகதம், தொண்டை குழியில் விசுத்தி, அப்புறம் இரண்டு புருவங்களுக்கு நடுவில் ஆக்னம், இதுதான் வந்து இந்த, அதுக்கப்புறம் தலைக்கு மேலே சகசிராரம். ஸோ நம்ம உடலில் இருக்கிறது இந்த ஆறு சக்கரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், விசுத்தம், அனாகதம், விசுத்தம், ஆக்னம். ஸோ இந்த ஆறு சக்கரங்கள் நமக்கு தெரியும், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ நம்ம நிறைய காணொலிகளில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஐம்பூதங்களும் இந்த சக்கரங்களும் எப்படி வந்து ஹவு தே கம் டுகெதர், எப்படி ஒன்றா வருது அப்படின்றத பார்க்கலாம். மூலாதாரம் உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும், மூலாதாரம் என்ன பண்ணும், நம்மளை வந்து நம்ம அந்த எனர்ஜி வந்து நம்மளை இந்த பூமிக்கு வந்து கிரவுண்டடாக வைக்கிது, பூமியோடு சேர்ந்து நம்மளை வாழ வைக்கிது, இங்கே கிரவுண்டடாக வைக்கிது. அப்போ அது எது எந்த தன்மை கொண்டது மூலாதாரம் அப்படின்னா, நிலத்தின் தன்மை கொண்டது. இப்போ மூலாதாரத்துலேருந்து கொஞ்சம் மேலே ஏறி வரும் சுவாதிஷ்டானம், இது நீரின் தன்மை கொண்டது, அங்கே தான் வந்து நமக்கு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் அதெல்லாம் வந்து அங்கே தான் இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து நீரின் தன்மை கொண்டது. நம்ம குழந்தை யூட்ரஸில் உருவாகும் பொழுது கூட அது எங்கே இருக்குது, தண்ணி குடத்தில் தான் இருக்குது இல்லையா. ஸோ இது நீரின் தன்மை கொண்டது. இதுக்கு மேலே நம்ம தொப்புள் கொடிக்கு வரும்போது மணிப்பூரகம், இங்கே தான் வந்து நாம் சாப்பிட்ற சாப்பிடு, வயிற்றில் அக்னின்னு நான் சொன்னேன் இல்லையா, நாம் சாப்பிடும் உணவு அது டைஜஸ்ட் ஆகி அங்கேருந்து அந்த எனர்ஜி வந்து இந்த அக்னி, இந்த தீ, இந்த நெருப்பு, நம்ம வயிற்றில் இருக்கிற நெருப்பு தான் வந்து ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுது, உணவை.
அப்புறம் அது வந்து ஆற்றலாக மாறி நம்ம உடலில் எல்லா பாகங்களுக்கும் அது வந்து போகுது. ஸோ இது மணிப்பூரகம். அடுத்தது அனாகத்தம், நம்ம நெஞ்சுக்குழி இல்லையா. அனாகத்தம் வந்து காற்று, அதாவது வாயுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த அனாகத்தம் ஏரியா. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பல்மனரி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ், அதாவது நம்மளுடைய ஹார்ட்டும் நம் நுரையீரல் லங்ஸும் வந்து ரெண்டுமே இங்கே தான் இருக்குது இல்லையா. காற்றுனால செயல்படும் லங்ஸ், இல்லைன்னா நம்ம எப்படி மூச்சு விட முடியும் இல்லையா. ஸோ அந்த ரெண்டு ஆர்கன்ஸும் ப்ரைமரியாக இங்கே தான் இருக்குது. ஸோ இது வந்து காற்றின் தன்மை கொண்டது அனாகத்தம். அடுத்தது விசுத்தி, நம் பேசும் பொழுது நம் ஓசை உள்ளேருந்து வெளியில் வரும்போது இந்த இடம் தொண்டை எம்டியாக இருக்கிறதுனால தான் அந்த ஓசை நமக்கு வெளியில் வருது. ஸோ கம்யூனிகேஷன், அந்த ஸ்பீச், நம்ம பேசுறது எல்லாத்துக்குமே இந்த இடம் எம்டியாக இருக்குது. ஸோ இந்த விசுத்தி வந்து ஒரு எம்டி ஏரியா, ஒரு காலி இடம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எம்டி ஏரியா ஸ்பேஸ். இதுதான் வந்து இந்த ஐந்து சக்கரங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஐம்பூதங்கள் எப்படி இந்த ஐந்து சக்கரத்தோட ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஒவ்வொரு சக்கரமும் வந்து என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பதுக்கு இருக்குது, நிலம் தன்மை, நீரின் தன்மை, தீயின் தன்மை, அப்புறம் காற்றின் தன்மை, ஆகாயம், ஸ்பேஸோட தன்மை. மேலே இருக்க ஆகணம் வந்து நம்ம சக்கரங்களில் பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த ஐந்து சக்கரங்கள் தான் மேலே ஏறி ஏறி வரும்போது நம்ம உயிராற்றல். இங்கே வந்த உடனே ஃபுல்லாக என்ன ஆகிடுது, இன்டெலெக்ட் இன்டெலிஜென்ஸாக மாறுது, ஈகோ டிசப்பேர் ஆகுது, கர்மாலாம் டிசால்வ் ஆகிடுது. இங்கே வந்து நம்ம மனம் வந்து ஒரு கிறிஸ்டல் கான்ஷியஸ் ஆகிடுது, கெட்டி தன்மை கொண்டதாகிடுது. இங்கே வந்து அந்த ஐம்பூதங்களுக்கும் வேலையே இல்லை, பிகாஸ் இட் இஸ் பியாண்ட் தட். ஏன்னா இது அடுத்த லெவல் வந்து நம்ம என்லைட்டன்மெண்ட், முக்தி, வீடு பேருன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் இந்த ஐம்பூதங்கள் வந்து விசுத்தியோடு நின்றுடும். ஸோ இந்த ஐம்பூதங்கள் எப்படி வந்து நம் சக்கரங்களோட பொருந்தி வருது அப்படின்றத பார்த்தோம். இப்போ தான் வந்து நம்ம நமசிவாய அப்படின்றதுக்கு போக போகிறோம். இந்த ஐந்து எழுத்து மந்திரம் ந ம சி வா யா, இதிலே உங்களுக்கு க்ளூ கிடச்சிருக்கோம். மனம், மன அப்படின்றது என்னென்னா வந்து நம் மனசு நீரின் தன்மை கொண்டது. இதையும் நான் நிறைய காணொலிகளில் சொல்லியிருக்கேன், நீரின் தன்மை கொண்டது, அதாவது இட்ஸ் ஃப்ளூட் இன் ஸ்டேட், நீர்னால் ஆனதில்லை, அது வந்து அது நீரின் தன்மை கொண்டது நம் மனம். அதனால தான் நம்ம வந்து நீரில் எழுதி வச்ச மாதிரி இன்றைக்கி ஒன்று நம்ம நினைப்போம், நாளைக்கு அதுவே தப்புன்னு நம் மனசே நினைக்கும், அடுத்த நாள் அது ரைட்டுன்னு நினைக்கும். இந்த மாதிரி மனம் ஒரு குரங்குன்ற மாதிரி நம் மனசு வந்து நீரின் தன்மை கொண்டது. நம் உயிராற்றல் மெல்ல மெல்ல ஒவ்வொரு சக்கரமாக மேலே ஏறி வருது இல்லையா. அப்போ இந்த இரண்டு புருவங்களுக்கு நடுவில் இருக்க ஆகணத்துக்கிட்ட வரும்போது தான் நம் மனம் வந்து அந்த ஃப்ளூயிட் ஸ்டேட்லேருந்து தாண்டி அது கிறிஸ்டல், அதாவது கெட்டித்தன்மை கொண்டதாக மாறுது. அப்போ நம்ம மனம் பொதுவாகவே வந்து நீரின் தன்மை கொண்டது, நீரிலிருந்து கெட்டித்தன்மைக்கு போகுது, இது நம் மனம். இதையே திருப்பி போட்டிங்கன்னா நம, அதாவது தி ஆப்போசிட், ஃபஸ்ட்டு நிலம் அப்புறம் நீரின் தன்மை, அதுதான் வந்து நா அப்படின்ற ஓசை வந்து நிலத்தை குறிக்கும். நான்றது நிலத்தை குறிக்கும், மா அடுத்தது வந்து நீரை குறிக்கும். ஸோ நம மன திருப்பி போட்டால் நம அப்படின்றது வருது. சி வா ய, சி அப்படின்றது வந்து எனர்ஜி, தீ, தீலேருந்து தான் எனர்ஜி வருது. சீன்றது வந்து தீ, அந்த ஓசை வந்து இதுலேருந்து தான் வந்து சிகப்பு, சிவப்பான அப்படின்ற சொற்கள் எல்லாம் வந்தது இந்த சி அப்படின்ற பொருளிலிருந்து தான். அதனால் இது தமிழ் தான் சி. வட இந்தியாவில் வந்து ஷிவாயா அப்படின்னு சொல்லுவாங்க, ஷீ சொல்லுவாங்க, அதுக்கும் வந்து இது பொருந்தி வரும். ஆனால் அதையும் இன்னொன்று க்ளோஸாக இருக்கிறது வந்து சி, இது வந்து தீயை குறிக்கும். சி வா, வாலியே உங்களுக்கு தெரியுது இல்லையா, வாயு, வாயுனா காற்று, வாயு பகவான்லாம் சொல்கிறோம் இல்லையா, வாயு அப்படின்னா காற்று. ஸோ வா அப்படின்றது வந்து காற்று, காற்றின் தன்மை கொண்டது அந்த ஓசை. யா, யான்னு சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆண் வாயை திறக்கும் பொழுது அது ஃபுல் ஆஃப் எம்டி ஸ்பேஸ், யா அப்படின்றது வந்து எம்டி ஸ்பேஸ், யான்னு திறக்கிறோம் இல்லையா, அது வந்து எம்டி ஸ்பேஸ். ஸோ ந ம சி வா யா அப்படின்றது வந்து நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இதுதான் நமசிவாயம். இப்போ சீக்ரெட் சொன்ன இதுலேயே உங்களுக்கு சில சீக்ரெட்ஸ் தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ இன்னொரு சீக்ரெட் சொல்கிறேன் கேளுங்க, என்ன அப்படின்னா வந்து நம்ம அஸ்ட்ராலாஜிக்கலாக, அதாவது நம்ம வந்து ஜோதிடத்தில் நம்ம இந்த கோள்கள் அப்படின்லாம் பார்க்குறோம். சில பேருக்கு நம்பிக்கை இருக்குது, சில பேருக்கு நம்பிக்கை இல்லை, நிறைய கேள்விகள் நமக்கு அதை சுற்றி இருக்குது, அதெல்லாம் ஓகே. ஸோ அதெல்லாமே வந்து நான் இப்போ இந்த அஸ்ட்ராலாஜிக்கல் வீடியோஸ்லாம் இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ போக போக அதில் இருக்க மித்ஸையும் நம்ம உடைச்சிட்டு அதில் என்ன ரகசியங்கள் இருக்குது அப்படின்னும் நம்ம மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம்.
ஆனால் இன்றைக்கி நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, அதெல்லாம் டீட்டெயில்ஸ்குள்ளே போக வேண்டாம். ஆனால் இந்த கோள்கள் இருக்கு இல்லையா, இந்த பிளானட்ஸ், இது வந்து இந்த இந்த கோள்களுக்கு வந்து தன்மை இருக்குது. இந்த இந்த கோள்கள் என்ன அப்படின்னா வந்து நமக்குள்ளே இருக்கிற எனர்ஜிஸ் தான், ஆற்றல் தான். அந்த ஆற்றல் நான் பஞ்சபூதங்கள் சொன்னேன் இல்லையா, இந்த ஆற்றல்கள் வந்து ஒவ்வொரு பஞ்சபூதத்தோடைய பஞ்சபூதத்தோடைய ஃபங்க்ஷனை வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. உதாரணத்துக்கு சனி அப்படின்னு சொல்லும்பொழுது இது வந்து வாயுவோட ஃபங்க்ஷனை வந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும், வாயு காற்று. ஸோ நமக்கு வந்து நம்ம ஜோதிடத்தின் அடிப்படையில் நமக்கு சனி மூலமா அதை பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்கு காற்றின் அடிப்படையில் நோய்கள் வரும். உதாரணத்துக்கு மூட்டு வலி இந்த மாதிரி வலிகள், காது வலி இந்த மாதிரி வலிகளும் வரக்கூடும். ஸோ இது வந்து காற்றின் தன்மை கொண்டது. புதன் எடுத்துட்டிங்கன்னா ஸ்பேஸ், ஆகாயத்தின் தன்மை கொண்டது. அதுக்கப்புறம் சூரியன், செவ்வாய், இது உங்களுக்கு தெரியும், நெருப்பு தீயின் தன்மை கொண்டது, சுடும் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து சந்திரன் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து நீரின் தன்மை கொண்டது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோள்களுக்கும் இந்த அஞ்சு பூதங்களில் வந்து ஐம்பூதங்களில் இந்த ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது, அது பிரகாரம் தான் அது செயல்படுது. அப்போது நம்ம ஒரு நம்ம ஜாதகத்தை பார்க்க ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறோம், அவங்க ஏதோ பரிகாரம்லாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி அஷ்டம சனி இருக்குது, இல்லைன்னா சனினால் பிரச்சனை, செவ்வாயினால் பிரச்சனை, ஏதோ சொல்கிறாங்க இல்லையா, சொல்லிவிட்டு இந்த பரிகாரங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து என் ஜாதகத்தில் எது பிரச்சனைனே தெரியல, அதுக்கு நான் பரிகாரம் என்ன செய்வேன் அப்படின்னா, பெஸ்ட்டு பரிகாரம் என்னென்னா, நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்தே ஒரு 108 தடவை ஓம் நம சிவாயா சொல்லிடலாம். என்ன ஆகும், நாம சிவாயா அந்த ஐந்தெழுத்து மந்திரம் என்னன்னு இப்போ நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு ஐம்பூதத்தில் ஒவ்வொரு பூதத்தையும் கண்ட்ரோல் பண்ணும், அதை நார்மலாக வைக்கும், ஹார்மோனியில் வைக்கும், பேலன்ஸ்டாக வைக்கும். அப்போது எனக்கு சனி பிரச்சனையா, செவ்வாய் பிரச்சனையா, இது பிரச்சனையா, சூரியனா, சந்திரனா அப்படின்னு எனக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது, இல்லை அதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத இருக்கும் பொழுது, நீங்கள் பேசாமல் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, கண்ணை மூடி உட்கார்ந்து ஓம் நம சிவாய டெய்லி 108 தடவை சொல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, எதெல்லாம் இம்பேலன்ஸ்டாக இருக்கோ, எந்த எனர்ஜிலாம் ஐம்பூதங்களில் எந்தெந்த எனர்ஜிலாம் இம்பேலன்ஸ்டாக இருக்கோ, அந்த எனர்ஜிஸ் வந்து அப்லிஃப்ட் ஆகிடும், உயர்த்திடும், அது சரி பண்ணிடும் இந்த மந்திரம். ஸோ ஓமுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த நமச்சிவாய ஓமோடு சேர்த்து சொல்லும்பொழுது, நமச்சிவாய இந்த ஐந்தெழுத்து மந்திரம் சொல்லும்பொழுது, நம்முள் இருக்கும் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் இந்த ஐம்பூதங்களையும் சமநிலைப்படுத்தும், பேலன்ஸ் பண்ணும். அது இம்பேலன்ஸ் ஆனால் கூட, இப்போ வந்து நம்ம ஆயுர்வேதா இல்லை சித்தாவில் சொல்லுவோம் இல்லையா, தோஷம் என்ன தோஷம், நீங்கள் வாத்தாவா பீத்தாவா கஃபாவா அப்படின்லாம் ஆயுர்வேதாவில் சொல்லுவாங்க, என்ன இம்பேலன்ஸ் இருக்குது, அதாவது உங் நீரின் தன்மை இம்பேலன்ஸாக இருக்கா, தீயின் தன்மை இம்பேலன்ஸாக இருக்கா, இல்லைனா வந்து காற்றின் தன்மை இம்பேலன்ஸாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. இந்த இம்பேலன்சஸ் எல்லாமே வந்து இந்த ஓம் நம சிவாயா நம்ம சொல்லும் பொழுது நமக்கு அது பெரிதும் 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 ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப உதவியாக இருக்கும். இதுதான் இந்த ஓம் நம சிவா. அதனால் இதை வந்து நம்ம மதத்தோடு ரிலேட் பண்ணவே கூடாது. நம் சொன்ன மாதிரி நம்ம ஆன்சஸ்டர்ஸ், நம் முன்னோர்கள் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தோடு டைப் பண்ணி வைக்கும் பொழுது தான் நம்ம அந்த நம்பிக்கை நமக்கு வரும், அதனால் அதை செய்வோம் அப்படின்றதுனால செஞ்சுருக்கலாம். ஆனால் ஓம் நம சிவாய அப்படின்றது வந்து நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அதை நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒரு கடவுள், ஒரு ரிலிஜன், ஒரு மதத்தோடு அசோசியேட் பண்ணுறது இல்லை. அது நமக்குள் இருக்கும் ஆற்றலை, ஒவ்வொரு விதமான தன்மை கொண்ட ஆற்றலை சமநிலைப்படுத்துவதற்கு, அதனால் நம் வாழ்க்கை சீராக அமைவதற்கு சொல்கிற மந்திரம்தான். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம இந்த ஐந்து எழுத்துக்கள் மந்திரத்தை பார்த்தோம். இதில் குறிப்பாக சி வா இந்த ரெண்டு எழுத்துக்கும் ஒரு சீக்ரெட் இருக்குது. ஸோ அதை வந்து நான் அடுத்த காணொலியில் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா இதுவே வந்து உங்களுக்கு டூ மச் ஓவர்லோடாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இந்த சி வா இது ரெண்டுத்து பற்றியும் நம்ம பார்க்கலாம், அதில் இருக்கிற ரகசியங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்ணை மூடி தியானம் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய ஒரு 108 தடவை சொல்லுங்கள். கண்டினியூ டூயிங் இட், யூல் சி அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களுக்கு கேள்விகள் எதாக இருந்தால் சொல்லுங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.